அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான எம்மி அண்ட் டெலிஷியஸாக ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/2 கிலோ ப்ரான் எடுத்துருக்கேங்க. இறால் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு இறாலில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. பெப்பர் பவுடர் நம்ம பெப்பர் சேர்த்திக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்குங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பைண்ட் பண்ணிக்கணும், நல்லா கோட் ஆகணுங்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன், ஊறட்டும். அடுத்ததான் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட வேண்டிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் கேபேஜ் தான். அந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த ஹார்டான அந்த திக்கான பாட்டை வந்துட்டு நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் சைட் பை சைட் நம்ம சாதமும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக 1 வெங்காயம் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம கேபேஜ் ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் ரொம்ப அதிகமாக போட தேவையில்லைங்க. சும்மா 1 வெங்காயம் போட்டால் போதும். எடுத்து ரெடியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் இல்லாட்டி ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 to 5 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ணியிருக்க அந்த இறால் வந்துட்டு நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க. அப்போ தான் நம்ம எல்லா பைட்லேயுமே நம்மளுக்கு அந்த ப்ரான் கிடைக்கும் சாப்பிடும்போது. இப்போது எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க ஊற வச்சுருக்க அந்த ப்ரான் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேங்க. மோஸ்ட்லி ப்ரானோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா ப்ரான் வந்து ரப்பரியாயிரும், நல்லா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நான் சைடில் எடுத்து வச்சிட்றேன். திரும்பி லாஸ்ட்டில் ரைஸ் ஆட் பண்ணும்போது நம்ம இதை ஆட் பண்ணிட்டா போதும். இப்போது 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. ப்ரானை ஃப்ரை பண்ணிட்டு மீதி எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதிலே நம்ம இந்த முட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போது நல்ல பெரிய சங்க்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். இதையும் நான் எடுத்து வச்சிட்றேன், 1 ஓரமாக எடுத்து வச்சிட்றேங்க. இப்போது அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக மைல்டாக சாட்டே பண்ணால் போதும். சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே பார்த்திங்கன்னா அந்த கேபேஜாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வெஜ்ஜீஸ் போட்டாலும் சரி நல்லா லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மைல்டு க்ரன்ச்சியாக இருக்கும் போதே நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுருந்த முட்டையும் அதே மாதிரி ஃப்ரைட் ப்ரானும் ஆட் பண்ணிடுறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சுகர் எதுக்குன்னா அந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு தேவையான அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அது நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லைங்கிறதுனால வெறும் டொமேட்டோ கெச்சப் இருந்தது. டொமேட்டோ கெச்சப் மட்டும் தேவையான அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். அதிகமாக உடையாமல் சாதம் உடையாமல் பார்த்துட்டு மைல்டாக கிளறி விட்டுடலாங்க. யம்மி ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம், சுட சுட பரிமாறிடலாம் வித் டொமேட்டோ கெச்சப். ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இந்த ஈஸியான எம்மியான டெலிஷியஸான ரெசிபியை ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக் அல்லாஹ் ஹைர்.